சென்னை திருவொற்றியூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் பழுதாகி மூன்று பேர் சிக்கிய நிலையில் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மூவரையும் தீயணைப்பு வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிவர்மன். மணிவர்மன், தற்போது மூவரும் எவ்வாறு மீட்கப்பட்டார்கள்? அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா? சென்னை திருவொற்றியூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் பழுதாகி பாதையில் நின்றதால் அதில் குழந்தை உட்பட மூன்று பேர் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பானது 2020 என்டிஓ குப்பம் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த குடியிருப்பில் 1000 மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. பொதுவாக அடுக்குமாடி குடியிருப்பது கீழ்தளத்திலிருந்து 10 அடுக்குமாடி கொண்ட குடியிருப்பாக இது பயன்பட்டு வருகிறது. இந்நிலையில் 10 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் முக்கிய பயன்பாடாக இருந்து வருவது லிப்ட் வசதி தான். இந்த லிப்டில் முதற்கொண்டுதான் அனைவரும் பயணிக்க வேண்டும். பொதுவாக குழந்தைகள் முதல் கொண்டு முதியவர்கள் வரை இந்த லிப்டையை பயன்படுத்திதான் 10 மாடிகளுக்கும் செல்லும் நிலை உள்ளது. இந்நிலையில் இன்று திடீரென்று லிப்ட் பழுதாகி நின்றது. குறிப்பாக கீழ்தளத்திலிருந்து 4வது தளத்திற்கு சென்று கொண்டிருந்த சிறு குழந்தை, ஒரு மூதாட்டி மற்றும் லிப்ட் ஆபரேட்டர் உள்ளவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது மின்சாரம் தடைப்பட்டது. மின்தடை ஏற்பட்டவுடன் உடனடியாக லிப்ட் நின்றுவிட்டது. இது போன்று அடிக்கடி லிப்ட் பழுதாகுவது ஏற்படுவது வழக்கமான ஒன்று என்றாலும் அதை உடனடியாக தாவி கொண்டு திறந்து வெளியே வருவது இயல்பானதாக இருந்து வந்தது. ஆனால் இன்று நடைபெற்ற சம்பவத்தில் மின் தடைப்பட்டு பின்பு வந்தபொழுதும் லிப்ட் வந்து இயங்காமல் 4 மாடி செல்வதற்கு முன்பாகவே வழியில் நின்றுவிட்டது. இதனால் குழந்தைகள் பெரியவர்கள் உள்ளே சிக்கி கொண்டு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய உறவினர்கள் வெளியே நின்று கண்ணீர் விட்டு கதறும் நிலை ஏற்பட்டது. அருகில் இருந்த மீனவர்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் லிப்டில் இருந்து அவர்களை மீட்கும் பணியில் போராடியுள்ளனர். ஒரு மணி நேரமாக போராடியும் அவர்களை மீட்க முடியாததால் உள்ளே சிக்கியவர்களின் நிலை என்ன, காத்து செல்கிறதா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அருகில் இருந்த தீயணைப்பு நிலையத்திலிருந்து வந்த வீரர்கள் கடப்பாறையை கொண்டு லிப்டை உடைத்தனர். உடைத்து கதவுகளை நீக்கி அவர்களை பத்திரமாக மீட்டனர். நல்ல வேளையாக எவ்வித அபாய நிகழ்வும் இல்லாமல் உடனடியாக அவர்கள் பத்திரமாக மீட்பட்டுள்ளனர். குடிசை மாற்று வாரிய குடியிருப்புக்கு சொந்தமான இந்த கட்டிடத்தில் வந்து தரமான லிப்டுகளை பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை இருக்கின்றனர். அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் நிறைப்பதனால் இதன் உடையாக சீர்படுத்தி தர வேண்டும் என்பது இம்மீனவ மக்களின் கோரிக்கையாகவே உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.